மதுரை சங்கத்தின் சீருடன் வளர்ந்த முத்தமிழே, இளமை மாறாமல் நிற்கும் கன்னித் தமிழே, வள்ளுவன் குரலில் பெருமை பெற்ற பைந்தமிழே, இளங்கோவின் ஓலைச்சுவடியிலே அழகிய காவியமான இயற்றமிழே, அன்னையின் பாசமிகு தாலாட்டில் தித்திக்கும் தீந்தமிழே, உன்னை என் ஊனாகும் உரையாகும் எண்ணில் வாழும் உன்னை சிரம் தாழ்ந்து பணிந்து வணங்கி, சுதந்திர தமிழின் சொற்றுவையும் பூச்சுவையும் உனக்களித்து, என் நாவில் வந்து குறிக்கொள்ள வாராய் என அழைத்து என் உரையை தொடங்குகிறேன். இப்போது நான் சமத்துவத்தின் கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் தான் உரையாட உங்கள் முன் வந்துள்ளேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றே வள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். கல்வியில் சம வாய்ப்பு என்றால் ஜாதி மதம் பாலினம் போன்ற வேற்றுமைகளால் பாதிக்கப்படாமல் தன் விருப்பத்திற்கேற்ப கல்வி பெறுதலே ஆகும். ஆயிரம் மாலங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவதே சிறந்தது என்கிறார் பாரதியார். பட்டங்கள் ஆள்வது சட்டங்கள் செய்வது பாரியின் பெண்கள் நடத்து வந்தோம் என்று பாரதியாரின் பாடல் கேற்ப இன்று ஆண்களுக்கும் நிகராக பெண்கள் எல்லா துறையிலும் தடம் பதித்து பல சரித்திரங்களை உருவாக்கி வருகிறோம். இதற்கு ஆதாரமாக இருப்பது கல்வி மட்டுமே. நாடும் வீடும் வளம் பெறுவோம் சமூக சமத்துவத்திற்கு கல்வி மட்டுமே முக்கியத்துவமாகும். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதனமான குணங்களும் பெற்றிட வேண்டுமெனில் கல்வி என்பதே அவசியம். டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் அம்பேத்கர், அண்ணாதுரை, முத்துலட்சுமி, கல்பனா சாவ்லா போன்றவர்கள் கல்வியால் உயர்ந்து சமூகத்திற்கு உழைத்தவர்கள் ஆவார்கள். கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், நீதி, நேர்மை ஆகிய அனைத்தையும் காண முடியும். அன்றைய காலத்தில் நம் படிக்கும் கல்வி இலக்கியத்தில் இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். ஆம், கல்வி, கேள்வி, போர்க்கலை, வித்தைகள், இலக்கியங்கள், இதிகாசனங்கள் போன்றவற்றில் பல மாணவர்கள் சிறந்தே விளங்கின. அம்பேத்கரின் கல்வி மூலம்தான் சட்டம் உருவானது. பாரதியாரின் பாட்டு மூலம்தான் மக்களுக்கு சுதந்திர வேட்டை எழுந்தது. இது போன்று கல்வியின் தேவையை அறிந்து கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து படித்தார்கள். இன்று அரசாங்கம் பல சலுகைகளை வழங்கியுள்ளது. அதிலும் பல கல்விக்காகவே வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் புத்தக பைகள் வழங்கப்பட்டது. இன்று அரசு கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இன்று கல்வி எல்லோருக்கும் சமம் என்று தான் கூறுவேன். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அல்ல அல்ல குறையாதது கல்வி. நம் தலை குனிந்து கற்கும் கல்வி நாளை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் என சொல்லிக்கொண்டு எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை கற்றிட வேண்டும் என்று ஔவையார் பிச்சை புகினும் கற்கை நஞ்சே என்று கூறினார். கல்வினால் மட்டுமே உலக அறிவினை வளர்த்துக் கொள்ள முடியும். கல்வி தாயை போல தாளாட்டி தந்தையை போல பாதுகாக்கும். கற்றவருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு. பிறர் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி மட்டுமே. பணம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுங்கள், கல்வி இருந்தால் கல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பணம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுங்கள், கல்வி இருந்தால் கல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் தொழில்